லக்ஷ்மி என்ற சிம்மம் சரணம் பிரபத்தி. உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். இந்த பதிவில் வீடு குடியேறும் பொழுது பால் காய்ச்ச வேண்டும் என்று கூறப்படுவதன் நோக்கம் என்ன என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அதாவது, நாம் கிரகப்பிரவேசம் என்றொரு நடைமுறையை வைத்துள்ளோம். அப்படியென்றால் புதுமனை புகுவிழா என்று கூறுவார்கள். அந்த நிகழ்விலும் சரி, அல்லது நாம் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டிற்கு குடிபோகும் பொழுது பால் காய்ச்சுவது என்றொரு வழக்கத்தை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அது எதற்காக, அதை எவ்வாறு செய்ய வேண்டும், அவ்வாறு செய்வதன் மூலம் அதன் பலன் என்ன, நாம் எதற்காக அதை செய்கின்றோம், சாஸ்திரம் என்ன கூறுகிறது, அதை செய்தால் என்ன பலன் என்பதை இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதாவது, க்ஷீரே சுக்ராய நமஹா என்கிறது வேத மந்திரம். க்ஷீரம் என்ற வார்த்தைக்கு பால் என்று பொருள். பசும் பாலினில் சுக்கிரனின் அம்சம் நிறைந்துள்ளது என்பது இந்த வாக்கியத்தின் அர்த்தம். அதுதான் க்ஷீரே சுக்ராய நமஹா என்பது. ஆனந்த வாழ்வினையும் குறைவில்லாத பொருள் செல்வத்தினையும் தருகின்ற கிரகம் சுக்கிரன். ஜோதிடவியல் ரீதியாக சுக்கிரனை தனகாரன் என்று அழைக்கிறார்கள். பசுமாட்டினுடைய மடியினில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக சொல்வார்கள். அந்த மடியிலிருந்து கறக்கப்படும் பால் மகாலட்சுமியின் பிரசாதமாக கருதப்படுகிறது. நாம் குடியேறும் வீட்டினில் மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்திருக்க வேண்டும் என்பதற்காகவும், மேலும் செல்வம் குறைவின்றி நிரம்பி வழிய வேண்டும் என்பதற்காகவும் வீடு குடியேறும் பொழுது பால் காய்ச்சப்படுகிறது. தற்காலத்தில் ஒரு சிலர் பால் காய்ச்சுவதற்கு பெரிய பாத்திரத்தை வைத்துவிட்டு அதில் சாஸ்திரத்திற்காக சிறிதளவு பாலை மட்டும் காய்ச்சுகின்றனர். அவ்வாறு செய்வதில் அர்த்தமில்லை. பாத்திரத்தில் இருந்து பால் பொங்கி சிறிதளவு வெளியே வழிகின்ற அளவிற்கு பாலை வைக்க வேண்டும். அதற்காக முற்றிலுமாக பால் பொங்கி வெளியேறிவிடவும் கூடாது. பால் பொங்கி பாத்திரம் நிறைவது போல் வீட்டினில் செல்வம் நிறைந்திருக்க வேண்டும் என்பதே இதன் நோக்கம். மாலோல விலாசம் கற்போம் கற்பிப்போம். தன்யவாதாஹா.